பிழைக்க தெரியாதவர்கள் அப்படிங்கிற பேரு நமக்கு உண்டு. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அரசியலை பிழைப்பாக நடத்த மறுக்கிறவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். நம்மள உண்டியல் குலுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. சூட்கேஸ் குலுக்கிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மை உண்டியல் குலுக்கி என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? கொள்கையும் கோட்பாடும் மோடி வகையறாக்களை போல வாய்ச்சவடாலில் இருந்தால் போதாது. வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களிலும் நாம் மேடையில் பேசுகிற விஷயங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டை முன்வைக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருக்கிறது. முதலாளிகளிடம் பெட்டி வாங்குபவர்கள் நம்மை பற்றி பேசலாமா என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். வளர்ச்சிக்கு நாம் எதிரானவர்கள் தான். யாருடைய வளர்ச்சிக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். அம்பானியினுடைய வளர்ச்சிக்கு, அதானியினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக நாம் எதிரானவர்கள். பட்டியலின மக்கள், ஆதிவாசி மக்கள் 50-60 ஆண்டு காலமாக வசித்த இடத்திலிருந்து அவர்கள் அகற்றப்பட்டால்தான் வளர்ச்சி என்று நீங்கள் பேசினால் அது வளர்ச்சி இல்லை என்றுதான் நாங்கள் சொல்வோம். கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதுதான் வளர்ச்சி என்று நீங்கள் சொன்னால் அந்த வளர்ச்சிக்கு எதிராகத்தான் நிச்சயமாக நாங்கள் பேசுவோம். நீங்க ரொம்ப சின்ன கட்சியும்பாங்க. சின்ன கட்சி தான், எத்தனை எம்எல்ஏன்னு கணக்கு பார்த்தா சின்ன கட்சி தான். இந்தியாவிலும் தமிழகத்திலும் எந்த மூலையில் மக்கள் பாதிக்கப்பட்டாலும், அநீதி நடக்கிற இடத்தில் ஆண்டவன் வருகிறாரோ இல்லையோ செங்கொடி கண்டிப்பாக வரும் என்கிற சூழல் இருக்கிறதே, நாங்கள் என்ன சின்ன கட்சியா? பொதுவா கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா நம்மை பற்றி பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். தோழர்கள் இங்கு பாடியதைப் போல பிழைக்க தெரியாதவர்கள் அப்படிங்கிற பேரு நமக்கு உண்டு. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அரசியலை பிழைப்பாக நடத்த மறுக்கிறவர்கள்தான் கம்யூனிஸ்டுகள் என்பதை பெருமையோடு நான் சொல்லுகிறேன். உழைக்கும் வர்க்கத்தினுடைய உதிரத்தை உறிஞ்சி கொழுக்கிற ஒட்டுண்ணிகளுக்கு சாதகமாகத்தான் அரசியல் இருக்கும் என்று சொன்னால், அந்த அரசியலுக்கு மாற்றாக வர்க்க அரசியலை முன்வைக்கிற பேரியக்கம்தான் கம்யூனிச இயக்கம் என்பதை நம்ம எல்லாம் விமர்சிப்பவர்களுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். பிழைப்பதற்காக அல்ல அரசியல், மக்கள் பிழைப்பதற்கு, அவர்களுக்கு கல்வி கிடைக்க, வேலை கிடைக்க, வளமான வாழ்க்கை கிடைக்க, அப்படி மக்கள் பிழைப்பதற்காக கொள்கைகள் மாற வேண்டும், அரசியல் மாற வேண்டும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட அரசியலைத்தான் நாம் இன்றைக்கு முன்வைத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து நம்மளை உண்டியல் குலுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. சூட்கேஸ் குலுக்கிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மை உண்டியல் குலுக்கி என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? யாரிடம் நிதி வாங்கக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய பட்டியலை வேறு எந்த இயக்கமாவது முன்வைக்கிறதா? நாம் வைத்திருக்கிறோம். யாரிடம் வாங்கக்கூடாது என்று பெருமுதலாளிகள், பெரிய வணிகர்கள், பெரிய ஒப்பந்தக்காரர்கள், பெரிய ரியல் எஸ்டேட்காரர்கள், சமூக விரோதிகள், இப்படிப்பட்டவர்களிடம் மார்க்சிஸ்ட் கட்சி நிதி வசூலிக்க கூடாது என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் உழைப்பாளி மக்களிடமும், சிறு குறு நடுத்தர தொழில் செய்கிற அப்படிப்பட்ட தொழில் முனைவோரிடமும் தான் நாம் நிதி வசூலித்து நம்முடைய இயக்கங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம். கொள்கையும் கோட்பாடும் மோடி வகையறாக்களை போல வாய்ச்சவடாலில் இருந்தால் போதாது. வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களிலும் நாம் மேடையில் பேசுகிற விஷயங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டை முன்வைக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருக்கிறது. முதலாளிகளிடம் பெட்டி வாங்குபவர்கள் நம்மை பற்றி பேசலாமா என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். தேர்தல் பத்திரம் என்று ஒன்றை அறிமுகப்படுத்தி கார்ப்பரேட்டுகள் கொடுக்கிற நன்கொடையில் கிட்டத்தட்ட 94% எந்த கட்சிக்கு போகிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கஜானாவிற்குத்தான் போகிறது. அவர்களுடைய தலைவர்கள் மையத்திலே அது மோடியாக, அமித்ஷாவாக இருக்கலாம், மாநிலத்திலே அண்ணாமலையாக இருக்கலாம், இவர்களை போன்றவர்கள் நம்மை பார்த்து உண்டியல் குலுக்கிகள் என்று பேசுவதற்கு அருகதை இல்லை என்கிற பதிலை இங்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். அடுத்து கம்யூனிஸ்டுகள்னு சொன்னாலே வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், 8 வழிச்சாலை போட்டா வேண்டாம்பாங்க, நீர்நிலைகளை பாதுகாக்கணும், ஆக்கிரமிப்பை அகற்றணும் அப்படின்னா வேண்டாம்பாங்க,
தொழில் கொண்டு வர வேண்டும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த கூடாது என்று சொல்வார்கள். சுற்றுச்சூழல் பற்றி பேசுவார்கள், மாசுபடுவதை பற்றி பேசுவார்கள். இவர்கள் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று நமக்கு ஒரு பெயர் உண்டு. வளர்ச்சிக்கு நாம் எதிரானவர்கள்தான். யாருடைய வளர்ச்சிக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். அம்பானியினுடைய வளர்ச்சிக்கு, அதானியினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக நாம் எதிரானவர்கள். மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் 10 கூட இல்லாத அதானி இன்றைக்கு ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் 2 இடத்தில் இருந்து சமீபத்திலே 1 இடத்தை எட்டி பிடித்திருக்கிறார் என்கிற தகவல் எதை சொல்லுகிறது? ஆளுகிறவர்களுடைய அரசியல், ஆளுகிறவர்களுடைய கொள்கைகள் சாதாரண மக்களுக்கு சாதகமாக இல்லை, கார்ப்பரேட்டுகளுக்குத்தான் சாதகமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறது. மாற்று இடம் கூட கொடுக்காமல் புறம்போக்கிலிருந்து, நீர்நிலைகளிலிருந்து, நீர்நிலை புறம்போக்குகளிலிருந்து சாதாரண மக்கள், ஏழை மக்கள், பெரும்பாலும் பட்டியலின மக்கள், ஆதிவாசி மக்கள் 50-60 ஆண்டு காலமாக வசித்த இடத்திலிருந்து அவர்கள் அகற்றப்பட்டால்தான் வளர்ச்சி என்று நீங்கள் பேசினால் அது வளர்ச்சி இல்லை என்றுதான் நாங்கள் சொல்வோம். நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. நீர்நிலைகள் பராமரிக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கு குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு என்ன பதில் என்பதை சொல்லிவிட்டு நீர்நிலைகளை நீங்கள் பாதுகாக்கலாம் என்றுதான் சொல்லுகிறோம். நீதிமன்றம் இந்த பிரச்சனையை டெக்னிக்கலாக பார்க்கிறது, நீர்நிலை என்கிற ஒரு அம்சத்தை மட்டும் பார்க்கிறது. 60 100 தலைமுறை தலைமுறையாக குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை பற்றி சிந்திக்க மறுக்கிறது. தமிழக அரசும், தமிழக அரசு நியமித்திருக்கிற அரசு வழக்கறிஞர்களும் இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் வந்தால் எளிய மக்களுக்கு ஆதரவாக, ஏழை மக்களுக்கு சாதகமாக குரல் எழுப்புவதுதான் உதவிகரமாக இருக்கும் என்பதை திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே இதுதான் வளர்ச்சி. கடற்கரையிலே மீனவர்களை ஓரம் கட்டிவிட்டு அதையெல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுப்பதுதான் வளர்ச்சி என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்கவில்லை. வனங்களிலிருந்து, மலைகளிலிருந்து ஆதிவாசிகளை அப்புறப்படுத்திவிட்டு வனங்கள் மீதான, வனப்பொருட்கள் மீதான அவர்களது உரிமைகளை எல்லாம் தட்டி கழித்துவிட்டு அதையெல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதுதான் வளர்ச்சி என்று நீங்கள் சொன்னால் அந்த வளர்ச்சிக்கு எதிராகத்தான் நிச்சயமாக நாங்கள் பேசுவோம். காவேரி டெல்டா பகுதி வேளாண் மண்டலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதை ரசாயன மண்டலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து அதுதான் வளர்ச்சி என்று சொன்னால் நிச்சயமாக அதை எதிர்த்திருக்கிறோம். இனிமேலும் அப்படிப்பட்ட நிலைமை வந்தால் எதிர்ப்போம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவேரி டெல்டா பகுதி தொடருவதற்கு இன்னும் எத்தனை போராட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் சளைக்காமல், தயங்காமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று நாங்கள் உறுதி கூற விரும்புகிறோம். பன்னாட்டு நிறுவனங்களை முதலீடு கிடைக்கிறது என்பதற்காக ஆரத்தி சுற்றி வரவேற்று நிறுவனங்களை துவங்க வைத்து விடுகிறீர்கள். நீங்கள் என்ன ஒப்பந்தம் போடுகிறீர்கள், அதில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று கேட்டால் எந்த அரசும் அது குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய மறுக்கிறது. தொழிலாளர் நல சட்டங்கள் அமலாக வேண்டிய அவசியமில்லை, தொழிற்சங்கங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், உங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கும் இளம் தொழிலாளிகள் அவர்களுடைய தங்குமிடம், அவர்களுடைய உணவு எக்கேடு கெட்டு போனாலும் போகட்டும், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, வரைமுறையற்ற உழைப்பு சுரண்டலுக்கு லைசன்ஸ் கொடுக்கிற ஏற்பாடு அதுதான் வளர்ச்சி என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வளர்ச்சிக்கு எதிராகத்தான் நாங்கள் இருப்போம். அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு மார்க்சிஸ்டுகள் பங்காற்றியது கிடையாதா? திருச்சி பிஹெச்இஎல், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், சேலம் உருக்காலை, இந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்திலே உருவானதற்கு அருமை தோழர் பி ராமமூர்த்தி அவர்களும் கம்யூனிச இயக்கமும் பங்களிப்பு செய்ததில்லையா? காரணம் இல்லையா? யாராவது அதை மறுத்துவிட முடியுமா? இன்றைக்கும் இந்த மாநில மாநாட்டுக்கு முன்னால் எல்லா மாவட்டங்களிலும் நம்முடைய கட்சியின் மாநாடு நடந்தது. அதிலே என்ன தீர்மானங்களை நிறைவேற்றினோம்?
அந்த மாவட்டத்திற்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்க தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும், விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாடுகளுடைய தீர்மானமாக அமைந்தது. எனவே வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று நமக்கு பட்டம் கட்டுவது என்பது கார்ப்பரேட் ஆதரவு அரசியலுக்கு அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக உறுதியாக எதிர்த்து நிற்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதால் இப்படிப்பட்ட பட்டம் கட்டி மக்களிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கு நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது, நீங்கள் ரொம்ப சின்ன கட்சியும்பாங்க. சின்ன கட்சி தான், எத்தனை எம்எல்ஏன்னு கணக்கு பார்த்தா சின்ன கட்சி தான், எத்தனை எம்பின்னு கணக்கு பார்த்தா சின்ன கட்சி தான். ஆனால் ஒரு கட்சி சிறியதா பெரியதா என்பது வெறும் எம்எல்ஏ கணக்கு தானா, வெறும் எம்பி கணக்கு தானா, வெறும் கவுன்சிலர் கணக்கு தானா? இந்தியாவிலும் தமிழகத்திலும் எந்த மூலையில் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அநீதி நடக்கிற இடத்தில் ஆண்டவன் வருகிறாரோ இல்லையோ செங்கொடி கண்டிப்பாக வரும் என்கிற சூழல் இருக்கிறதே, நாங்கள் என்ன சின்ன கட்சியா? தியாகம் செய்வதில் கம்யூனிச இயக்கத்தை யாராவது மிஞ்சிவிட முடியுமா? தியாகத்தில் அர்ப்பணிப்பில் கம்யூனிஸ்டுகள் சின்ன கட்சியா? போராட்டங்களை உருவாக்குவதில், காவல்துறை கெடுபிடியை எதிர்கொள்வதில், அடக்குமுறையை எதிர்கொள்வதில், சமூக விரோதிகளுடைய தாக்குதலை எதிர்கொள்வதில் எங்களை விட பெரிய கட்சி, எங்களை விட பெரிய இயக்கம் ஒன்றாவது உங்களால் சுட்டிக்காட்ட முடியுமா என்கிற கேள்விகளை நாங்கள் வைக்கிறோம். மனிதகுல விடுதலைக்கு தீர்வுகளை அளிக்கிற சித்தாந்தம் கம்யூனிச இயக்கம் தவிர, மார்க்சிய இயக்கம் தவிர வேறு யாரிடம் இருக்கிறது என்கிற கேள்விக்கு முதலில் நீங்கள் பதில் சொல்ல. கம்யூனிச இயக்கம் உலகளாவிய இயக்கம். இந்த இத்தனை ஆண்டுகளில் உலகளாவிய இந்த கம்யூனிச இயக்கம் 100 மோடிகளை பார்த்திருக்கும், 1000 அமித்ஷாக்களை பார்த்திருக்கும், 100,000 அண்ணாமலைகளை பார்த்திருக்கும். அதனால் பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்பதைப் போல நீங்கள் எதை செய்தாலும் எவ்வளவு அடக்குமுறை நிகழ்த்தினாலும் நிச்சயமாக நாம் முன்னேறுவோம், முன்னேற்றம் மட்டுமே முடிவான லட்சியம் என்று சொல்லி இந்த மாநில மாநாடு அடுத்து வருகிற காலகட்டத்தில் மக்களை பாதுகாக்க, தேச ஒற்றுமையை பாதுகாக்க, மாநில உரிமைகளை மீட்டெடுக்க கூடுதல் வியூகங்களை வகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்து வாய்ப்புக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.